ரோஸ் மில்க் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த மில்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் சரி. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ் மில்க் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: வாட்டர் மிலான், சர்க்கரை ஒரு கப்பு, பால் அரை லிட்டர், அண்ட் ரோஸ் எசன்ஸ். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் லிட்டர் பால் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஹீட்டாகவே இருக்கணும் இந்த ஸ்டீமு, ஓகேங்களா? ரொம்ப கூல் ஆகிடக்கூடாது, மீடியம் லைட்டில் இது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். வாட்டர் மிலான், அதுக்கப்புறம் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ அடுத்து பண்ண பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த எசல்ஸ், ரோஸ் மில்க் எசல்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் மில்க் எசல்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ட்ராபெரி எசல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக ரோ ஹப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக ரோஸ் மில்க் எசல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நவ் இட்ஸ் ரெடி டு சர்வ். இது கூட நீங்கள் சின்ன சின்ன வாட்டர்மெலன் பீசஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி பீசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டெசர்ட்டோட சந்திப்போம். டேக் கேர், பை பை.